தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர். பறவைகள் வலசை வந்த செய்தி. சரி, கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரி? கிழவனும் கடலும் என்பது ஆங்கில புதினம். சரி, இந்த நூலுக்கு 1854 நோபல் பரிசு. 1954 நோபல் பரிசு. இதனுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரி, அப்ப ஏவும் சியும் சரி, பி வந்து 1954 இருந்தா சரி, அதை மாத்திக்கங்க. முப்புள்ளி முப்பாட்புள்ளி தனிநிலையெல்லாம் ஆயுதம். சரி, முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? குருவி. முதல் எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுச்சா? என்னப்பா இக்கண்ணா? எந்த எழுத்து? இக்கு, இக்கு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது என்ன? முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம். அந்த முதல் எழுத்து வராத எழுத்து எது? குருவி. ஈஸியானது தப்பு விட்டாச்சா? சரி, அடுத்தது, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை எது? அறநூல்கள். அடுத்தது, ஒத்த அலைநிலத்தில் தம்மை சிந்திப்பவர் நெல்லை முத்தா, பழனி முத்தா, சோழ முத்தா? நெல்லை முத்து. உடல் நோய்க்கு தேவை மருந்து, மருந்து அவுடதம்னா என்ன? மருந்து. சரி, பொறுத்துக அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. எதிர் சொற்களை பொறுத்துக. சரியா? வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம். யாரு? மகாகவி. யாரு? பாரதியார். யார் இவர்? காரல், செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர். 1920 நாடகம் எழுதினவர். ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாரு? காரல் கபக். தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் யாரு? பிரிட்டானியா கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா. உலக சதுரங்க வீரர் யாரு? உலக சதுரங்க வீரர் யாரு? கேரி கேஸ்பரோவ். அந்த வீரரை வெற்றி கண்ட சூப்பர் கம்ப்யூட்டரின் பெயர்? டீ ப்ளூவா ப்ளூவிலா? டீ ப்ளூ, டீ ப்ளூ. சோபியா எது? சவுதி அரேபியா. அப்துல் கலாமுக்கு பிடித்த ரெண்டு புத்தகம்? விளக்குகள் பல தந்த. அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை மாத்திக்க. பல சரக்குன்னு இருக்குது, பல தந்த. விளக்குகள் பல தந்த ஒளியும் திருக்குறளும். சரி, யார் எழுதுனது அந்த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்? லிலியன். அறிவியல் நாள் பிப்ரவரி 28ஆ மார்ச் 28ஆ? பிப்ரவரி 28. ஏன்? ராமன் விளைவு கண்டறியப்பட்ட நாள். சரி, தவறான கூற்றுகளை கண்டுபிடி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை. மூதுரையில் 36 பாடல்கள். மூதுரையின் ஆசிரியர் அவ்வையார். 31 அங்க என்ன இருக்குது? 36 இருக்குது, அதனால அது தப்பு. சி மட்டும் தவறு, அதுக்கு பக்கத்துல எழுதி வச்சுக்கணும் 31. நூல்களை கற்றதோடு இருக்கக்கூடாது, கற்றதின் பயனை மறக்க கூடாது. யாரு? மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த மாதிரி பட்ட பெயர்களை கூட என்ன பண்ணல, ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்டுக்கோட்டை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க உள்ளது?
சீனாவில் இருக்குது. சரி, ரெண்டாவது பெரிய நூலகம் அண்ணாவா எம்ஜிஆரா? அண்ணாவா எம்ஜிஆரா? அண்ணா நூலகம். பெரிய நூலகம் சீனால இருக்குது. நூலக அறிவியலின் தந்தை சீர்காழியா சிதம்பரமா? சீர்காழி ரங்கநாதன். சரி, அண்ணா நூலகத்தின் ஏழாவது தளத்தில் வரலாறு சுற்றுலா. சரி, இணையெழுத்து இடம்பெறாத சொல் கல்வி.